கிளீவ்லாண்ட்ல என்னைக்கு உனக்கு கச்சேரி மை சன்? மார்ச் 15th. வை மம்மி? மம்மியா? உனக்கான வயசுக்கு நீ சாதாரண மம்மி இல்ல, எகிப்தியன் மம்மி. ஓ காட், அன்னைக்கு நான் பிட்ஸ்பர்க்ல இருக்கனே. பிட்ஸ்பர்க்ல இருக்க ஒரு சேரிட்டி ஷோட நீ மட்டும் போறியா? நான் மட்டும் இல்ல, இந்தியாவில இருந்து என்னோட மூணு பேர் வரா. யாரெல்லாம்? நானு, ஷோபாடு, அறிந்ததராய், முடிஞ்சா ஷப்னாஷ்மி வந்து கலந்துக்கிறேன்னு இருக்கா. ஷப்னாஷ்மியா? உன் வயசுக்கு பறவை முனியம்மா தான் வரணும். சுமார்ரா, சோமாலியா சில்ட்ரன்ஸ்க்காக ஃபண்ட்ரேசிங் ப்ரோக்ராம், மெடானா ஷோ. அடேங்கப்பா ராமானுஜம், நான் பிரிட்டிஷ் ஏர்வேஸ்ல போறேன், நீ எந்த ஃப்ளைட்ல போற? அல்ஃபோன்சா. அல்ஃபோன்சாவா? அது லுஃப்தான்சாப்பா. மகா அல்ஃபோன்சா இருக்கே, உன்னை வண்டியிலே ஏத்த மாட்டான்னு நினைக்கிறேன். நான் போய் ஃப்ளைட் டிக்கெட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். சத்தான். பை மம்மி. பை சன். பை மம்மி. பை சன். பை சன் தான் இது, பை சன் தான். மைதலி மறக்காம ஜர்க்கின் எடுத்து வச்சிருமா? அது எதுக்கு டாலிங்? அங்க ரொம்ப வேர்க்கும்டா. ஐயோ, உன்ன கூப்பிடுறானே, அவனை சொல்லணும். ஏண்டா, ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்கா போற, எனக்கு எதுவும் கிஃப்ட் தர மாட்டியா? என்ன பாட்டி, உனக்கு கிஃப்ட் கொடுக்காம இருப்பேனா? எதுக்கு தண்டத்து கொம்பு கொண்டாங்க? ஏண்டாமா கிருஷ்ணா, பாட்டிக்கு கிஃப்ட் கொடு. ஹே, ஹவ் இஸ் இட்? சூப்பர்டா. மது, எப்படிடா இது பொக்கேவா மாறிது? எவ்வளவோ பண்ணிட்டோம், இது பண்ண மாட்டோமா நாங்க? Thank you very much. போலி போலி போலி. அட சொல்லுங்களே ப்ளீஸ். அட போமது, எனக்கு ஒரே வெக்க வெக்கமா இருக்கு. எனக்கே வெக்கமா இருக்கு, இறக்கி விடுறா. மது, எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. கங்கிராட்ஸ். எங்க? ப்ளூ கிராஸ்ல. அட பாவி, நானே உன்னை அங்க கொண்டு போய் விடணும்னு நினைச்சேன், அவங்களே வந்து கூட்டு போயிட்டாங்க. அண்ணா, வேலைக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரண்ணா. ஏன்டா அப்படி? மாது, ப்ளூ கிராஸ்ல நாய் எல்லாம் இருக்குமாமே. அதனால நாய்னா எனக்கு ரொம்ப பயம். அத்த நீ சொல்ற. என்னம்மா, மாப்பிள்ள உன்ன நல்லா கவனிச்சுக்கிறாரா? அதே ஏன்னா கேக்குறேன். வாழை குளிச்சுட்டு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காருண்ணா. பொறவி கூட மாறுமா? பாய் நாய். பாய் பாய். என்ன பாய் பாய்னா நாய் நாய்ங்கிறான். அப்பா, கண்டதை திங்காதன் சொன்ன கேக்குறியா? இப்ப ராத்திரி ஃப்ளைட்ல வேற போயாணும். மாது, வாந்தி எடுத்தது உங்க அப்பா இல்ல? அப்ப வாந்தி எடுத்தது யாரு? வாந்தி எடுத்தது நான் தான். ஏண்டி வாந்தி எடுத்த? போகண்ணா, எனக்கு வெக்கமா இருக்கு. வாந்தி எடுத்தாச்சு, அப்புறம் என்ன நீ வெக்கம்? இந்த வெக்கம் வாந்தி எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருக்கணும். எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க அப்பாவாக போறீங்க. கிருஷ்ணா, என்ன சொல்றாவோ? புரியல. ஓ ஓய், பிரெக்னன்ட்யா? யூ ஆர் கோயிங் டு பிகம் எ ஃாதர் ஐசே. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு கிருஷ்ணா, எனக்கு குழந்தை பிறக்க போறதா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, சத்தியமா சொல்றேன். குச்சேலனுக்கு கூட நீ இந்த ஹெல்ப் பண்ணதில்ல. குச்சேலனுக்கு இந்த ஹெல்ப் பண்ணவே வேண்டாம், அவனுக்கு ஏற்கனவே 27 குழந்தைகள், இதுல ஹெல்ப் வேறையா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு கிருஷ்ணா. சோ மது, யூ ஆர் ஹாப்பி? வெரி மச். சாட்டிஸ்ஃபைட்? இம்மென்ஸ்லி. தேங்க் யூ சோ மச் பா. மது, காலையிலே உங்ககிட்ட நான் சொல்லணும் இருந்தேன், நான் கிளம்பட்டுமா? என்ன கிருஷ்ணா இப்படி தடால்னு விட்டு போறேங்கிற? ஏ, அதான் உன் பிரச்சனைலாம் தீந்து போயிடுத்து, இனிமே நான் அதுக்கு அனாவசியமா? என் பிரச்சனை எங்க தீந்தது? ஏ, இப்பதான் என் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. எப்படி? இப்பதான் மைத்ரி குழந்தை பிறக்க போகுது. ஓகே, அதுக்கப்புறம் எல்கேஜி அட்மிஷன், அதுக்கு தான் உன்னோட ஹெல்ப் ரொம்ப தேவை. மது, ப்ளீஸ், என்ன தடுக்க வேணாம். I have got to go. I'm sorry, you are not going. மது, எனக்கு ரொம்ப ஹோம் சிக்கா இருக்கு, நான் போய் தான் போகணும். நீ போக கூடாது. Somebody is coming. இங்க மிஸ்டர் மாதுங்கிறது. இன்ஸ்பெக்டர், நான் தான் மாது. என்ன சார் அநியாயமா இருக்கு, ஒரு பரீட்சையாளர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாமா? இன்ஸ்பெக்டர், நான் படிச்சேன் உங்கள்ட்ட சொன்னேன்னா, நீங்களா அசியூம் பண்ணிக்கிறீங்க? உங்க வீட்டில் கிருஷ்ணர் அப்படின்னு ஒருத்தர் ஒழிச்சு வச்சுட்டு ரிலீஸ் பண்ண மாட்டேங்கலாமே? அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேர் பாமா ரூக் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்றாங்க. இதெல்லாம் இப்ப பெண் நிறுவன சங்கத்திலேருந்து அங்க பெரிய கும்பலே கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கு. எங்க சார் அந்த கிருஷ்ணர்? எங்க அந்த கிருஷ்ணர் சார்? அது வந்து சொல்ல மாட்டீங்களே நீங்க. ஆ, இதோ இருக்காரு கிருஷ்ணா. நீ அவர் கண்ணுக்கு தெரியறியா? எப்படி தெரியலையே? அவர் கண்ணுக்கு எப்படி தெரியறேன்னு எனக்கு தெரியலையே. இன்ஸ்பெக்டர், நான் உங்களோட வர முடியாது. வாய், நான் மாது கூட இருக்கிறத ப்ராமிஸ் பண்ணிட்டேன். நீங்க மட்டும் எங்களோட வராட்டி உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். மிஸ்டர் கிருஷ்ணர், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஏ மாது, என்ன பேசுறான் அவன்? இன்ஸ்பெக்டர், அவ்வளவு ஈஸியா நீங்க அவரை அரெஸ்ட் பண்ண முடியாது. அகைன் வாய், அரெஸ்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா? இருக்கு. உண்மையில நீ மட்டும் அவரை ரிலீஸ் பண்ணாட்டி உன்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் மூட்டிக்கு மூட்டி தட்டுவேன். குத்தா நம்பர் ஒன், ஒரு ஆளை ஒழிச்சு வச்சது. குத்தா நம்பர் டூ, போலீஸ்காரனை கடமையாட்ட விடாம தடுத்தது. இப்ப சொல்லுங்க மிஸ்டர் மாது, யார அரெஸ்ட் பண்ணணும், உங்களையா இல்ல கிருஷ்ணரையா? நீங்க அவரே அரெஸ்ட் பண்ணிக்கங்க சார். அட பாவி, என்ன பேச்சு பேசுற? என்ன மன்னிச்சிரு கிருஷ்ணா, உனக்கு சின்ன வயசுல ஜெயிலில் தப்பிச்சு போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னால முடியாது,
ஐம் சாரி கிருஷ்ணா, போயிடு. மற்றதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசிங்கன்னா கிளம்புங்க. சே, ஐம் சாரி கிருஷ்ணா, போயிடு. என்ன மன்னிச்சிரு, போயிடு. ஐம் வெரி சாரி கிருஷ்ணா, போயிடு. என்ன மன்னிச்சிரு. ஐம் வெரி சாரி கிருஷ்ணா, நீ போயிடு. என்ன மன்னிச்சிரு. வெறுமன கிருஷ்ணா கிருஷ்ணான்னு புலம்பிட்டு இருந்தேன், இப்ப சாரி கிருஷ்ணா வேறைய எல்லாம் என் தலை இழுத்து. சார் வாங்க சார். சார் தெரியல, இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம். நல்லா தெரியும்ப்பா. சார் கொஞ்ச நேரம் நீங்க வந்தீங்களே சார். கொஞ்ச நேரம் முன்னாடியா? என் கச்சேரியில செக்யூரிட்டி வருடா, அதே ஏகாம்பரம் தான்டா. தெரியும் சார், கொஞ்ச நேரம் வந்தீங்களே சார். கிருஷ்ணனை கூட அரசு பண்ணீங்களே சார். பாமா ருக்மணி கிருஷ்ண சார். மிஸ்டர் ராமானுஜம், உங்க சன்னிக்கு என்ன ஆச்சு? பாமாங்கிறான், ருக்மணிங்கிறான், என்ன நடக்குது கிருஷ்ணா? எனக்கு புரியல. மது, முதல்ல இன்ஸ்பெக்டர் வந்து நான் தான், அதை புரிஞ்சுக்க. உங்ககிட்ட தப்பிச்சுக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலப்பா. ஐ எம் வெரி சாரி. ஆனால் ஒன்றும், உனக்கு பிரச்சனைன்னு வந்த உடனே என்னை கூலாக கைட்டு விட்ட பார்த்தியா? இதான் என் மனுஷங்கிறது. எனிவே, உன் கூட இருந்த அந்த 1.5 மாதத்தை என்னால் மறக்கவே முடியாது. மாது, பிள்ளையாருக்கு மூஞ்சூறு, முருகனுக்கு மயில், எனக்கு கருடன். அது மாதிரி உங்களுக்கு ஒரு வாகனம் இருக்குது. அது என்ன தெரியுமா? அதான் கடவுள். எஸ், யுவர் வெஹிக்கிள் இஸ் காட். உங்கள் பாரதத்தில் இறக்கி வச்சுட்டு நிம்மதியாக சவாரி பண்ணுங்க. நான் உனக்கு கொடுத்த ஃப்ரீவில் டிரைவிங், சத்தியம், தர்மம், இது மாதிரி சிக்னலுக்கு கட்டுப்பட்டு ஒழுங்காக நீ ஓட்டினியானா, யூ வில் ரீச் த டெஸ்டினேஷன் வித்தவுட் எனி ஆக்சிடென்ட். மது, என்ன நம்பு? அதுக்கு நீ எதையே நம்பாதே.